போஸ் வீட்டிலேருந்து மகத் வெளியில் வந்த உடனே சிம்பு அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து கவனிச்சாரு. அது அன்போடு தான் இருந்தது. அதே மாதிரி ரம்யா கூட நல்லாவே கவனிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கேல் எடுத்து பட்டு பட்டுன்னு அடிச்சு அவங்க பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. பட் அது கொஞ்சம் கியூட்டாக தான் இருந்தது. இந்த விஷயத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மகத் இருக்கும்போது பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவர் கண்ட்ரோல்டா இருந்திருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே அப்படின்னு ஒருவேளை அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தப்பெல்லாம் கூட மாத்தி இருந்திருக்கலாம். எனிஹவ் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கண்டெஸ்டுமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள முன்ன பின்ன விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு கிளிப்ல இருந்தே நமக்கு தெரியுது. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே பதிவு பண்ணுங்க. மறக்காம சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகத் என்ற கேரக்டர் இந்த நிகழ்ச்சியில அவரை பாக்குறவங்க எப்படி இருக்காங்கன்னு போது கோபத்தில் இருக்காங்க. நீ ஒரு காமெடி பேசும் மாதிரி ஜாலியா சிரிச்சு கிரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, இது என்ன காலை சுத்திட்டு ஒன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தா அன்னைக்கு தெரியும் சென்ட்ராயன் வந்து நிக்கிறது.